ஒரு கோயில்ல பட்டிமன்றம் நடத்துறதுக்கு போயிருந்தேன். இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பேசுறது அப்படின்னு. ஊர் தலைவர் வந்தாரு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலையோன்னு, நாங்க காம நேரத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன் என்னை திண்டுக்கல் எடுத்து கூட்டி வந்தாங்க. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிருப்பாங்களா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறு பண்ணிட்டு இருக்காங்க. ஆறாவது சீட்டு பக்கத்தில் சிவப்பு பட்டன் இருக்க அந்த அமுக்கு ஒரு டப்பா வரேன், அதில் துப்பிருந்தான். இப்படி ஒரு பட்டன் ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு டுபா கொடுத்தாங்க. அந்த முத வெத்தலை போட்டது ஃப்ளைட்டில் கொடுத்த ரெண்டு கட்டிங்க வேற அடிச்சிருக்கேன், அதனால அரை போதை வேற. அப்படியே வந்தேன், ஆறாவது சீட்டில் ஒரு அம்மா பெரிய குங்குமம் போட்டு வச்சு அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதுதான் பட்டன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைச்சிருக்கேன். அந்த அம்மா ஐயையோ வாயை பார்த்தா அவனுக்கு வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருக்கு. வாய்க்குள்ளே துப்பிட்டேன் அம்புட்டேன். அந்த அம்மா 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு மனிதனை ஒரு மாணவனை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது வீட்டு சூழலா சமூக சூழலா முடிவு சொல்லணும். நம்ம கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அம்மாட்ட நான் கேட்டேன், எவ்வளோ நேரமாக பேசலாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பார்த்துக்கிறீங்க இது எங்கள் ஆசிரியர்கள்லாம் வீட்டுக்கு போனேன் அப்படின்னாங்க. அவங்க எப்போ வீட்டுக்கு போவாங்கன்ட்டு அதையும் சொல்லலை அவங்க, சார் ரைட் டைமும் சொல்லலை. எங்கே போனாலும் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன், நான் எவ்வளோ நேரம் பேசுறேன். ஒரு கோயிலில் பட்டிமன்றம் நடத்துறதுக்கு போயிருந்தேன். இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறது அப்படின்னேன். ஊர் தலைவர் வந்தார், நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலையோன்னு, நாங்கள் காம நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன் என்னை திண்டுக்கல் எடுத்து கூட்டி வந்தாங்க. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுட்டுருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிருப்பாங்களா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிடும். ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் இருக்கிறோம்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அவன் தான் நிரந்தரமாக இருக்கும். உதாரணத்துக்கு இதை கற்றுக் கொடுத்தது மேடை பேச்சை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த எத்தனையோ மேடை பேச்சாளர்களுக்கு மத்தியில் ஒரு வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் என் தமிழாசிரியர் பெரும்புலவர் ராமசாமி. 9th படிக்கும் போது என்னுடைய ராமசாமி ஐயா பாடம் நடத்துகிற முறை எப்படி இருக்கும்னா, அண்ணா மதுரை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய பட்டமளிப்பு விழா பேருரை அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்தை மற்ற தமிழாசிரியர்கள் வந்து அண்ணாவை பற்றி சொல்லிட்டு அந்த பாடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் தமிழாசிரியர் அண்ணாவை போலவே அதே குரலில் அந்த பாடம் முழுவதையும் பேசி நடித்து எனக்கு அந்த வகுப்பில் சொல்லி காமிச்சேன். அன்னைக்கு நான் அவரை பார்த்துட்டு அப்படியே அண்ணா மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அவர் வகுப்பில் பேசின அந்த வாக்கியம் இன்னும் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அண்ணா பேசும்போது பொடி போடுவாராம், பொடி போடுற இடைவெளி எப்போ போடுறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதான், பொடி போட்டுக்கிட்டே பேசுவாராம். அதை எங்கள் தமிழாசிரியர் செஞ்சு காமிச்சார். எப்படி செஞ்சாருன்னா, நான் இப்போ பேசுகிறேன், அண்ணா எப்போ பொடி போட்டார்னு நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். எற்றில் சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றிடு கேட்டு பாராட்டுக்குரிய பட்ட வெதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்த கிடைத்தட்ட ஆணையனை கொண்டிடவா. தொழில் கலாபமையில் தோகைகளை தாடுவது எதற்காக, பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பாக்கெட்லேருந்து பொடி மட்டை எடுத்து பொடியிலேருந்து பொடியை எடுத்து இந்த கையில் வச்சு அதை இந்த கேப்பில் வச்சு ரெண்டு கையிலையும் ஆக்ஷன் பண்ணி இந்த கையில் இந்த கேப்பில் இருக்கிற பொடியை அப்படின்னு உறிஞ்சிடுவார் அண்ணா. ஆனா தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அண்ணா பொடி போட்டார், இன்னும் ஒரு மணி நேரம் ஓடும்டா தமிழ். பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று பேசிய அண்ணாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தமிழாசிரியர் பெரும்புலவர் ராமசாமி.
அதே மாதிரி டாக்டர் கலைஞர் எழுதிய அந்த ஒரு பாடம் இருந்துச்சு, அந்த பாடத்தையும் கலைஞர் குரல்லே பேசுவார். அவருடைய குரல்ல பேசுறத ஐயா பேசுனத உண்மையிலே ஒரு பேச்சாளர் ஒரு வார்த்தையில் லட்சக்கணக்கான தொண்டர்களையும் ரசிகர்களையும் கட்டுப்படுத்திய ஒரு பேச்சாளர் உண்டு என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற பேச்சாளர். என் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகள் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு சொக்கி தெரிஞ்சாங்களே. இதுதான் திருவள்ளுவர் சொன்னார், கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் அப்படின்னு. இந்த இரண்டு அறிஞர்களை எனக்கு வகுப்புல அப்படியே படம் பிடிச்சு காட்டின என் தமிழாசிரியர் இல்லாட்டி லியோனிக்கு இந்த குரல் மாற்றி பேசக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருக்குமா? இதுதான் பள்ளி சூழல். சமுதாயம் தான் ஒரு மனிதனுக்கு புதிய புதிய பாடங்களையும் கற்றுக் கொடுக்குது. ஒரு கலைஞர் அவர்கள் ஒரு திருமணத்தில் போய் கலந்துக்கிறாரு, 15 கல்யாணத்தில் அன்னைக்கு கலந்துக்கணும், 15வது கல்யாணத்துக்கு போகிறதுக்குள்ள தாமதம் ஆயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பி போயிட்டு இருக்காங்க, நல்ல நேரம் முடிய போகுதுன்ட்டு மறுவீடு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தலைவர் வந்துட்டார், உடனே தலைவர் வந்துட்டாரு, பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிடுங்கன்ட்டு அவசர அவசரமாக நிறுத்தி, தலைவரே நல்ல நேரம் முடிய போகுது மறுவீடு போனோம், 2 நிமிஷத்தில் வாழ்த்துறை வழங்குங்க. 2 நிமிஷத்தில் எப்படி வாழ்த்துறை வழங்குறது? யோசித்தார், பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சிட்டார். பொண்ணோட அப்பாவும் வட்டி கூடுறவன், மாப்பிள்ளையோட அப்பாவும் ஃபைனான்ஸ் கம்பெனி. மேடை போனார் தலைவர், இங்கே இருக்கக்கூடிய மணமக்கள் அசலும் வட்டியும் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்க துரைமுருகன், யார் அசல் யார் வட்டின்னு தெரியுங்க, சண்டை வந்துட போகுதுன்னு, எது குட்டி போடுகிறதோ அதுதான் வட்டி அப்படின்ற. ஒரு வரியில வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, என்னன்னா மோகன்தாஸ்னு ஒரு எழுத்தாளர், குவைத்தில் இருக்கிற எழுத்தாளர், அவர் வந்து ஒரு நூல் வெளியிட்டார். அந்த நூல் வெளியிட்ட இடம் வந்து கர்நாடக சபா சென்னையில், அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ GK மூப்பனார் ஐயா இருக்காங்க, ஜெயகாந்தன் இருக்கார், மூப்பனார் அந்த நூலை வெளியிடுறாரு, ஜெயகாந்தன் முதல் நூலை வாங்குறார். வாழ்த்துறை வழங்குறதுக்கு யார் யார் உட்காந்துருக்கோம்னா, சொல்வேந்தர் சுவி சிவம், நடிகர் விவேக், ஒய்ஜி மகேந்திரன், நான், எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்தார். எல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியுது ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பக்கத்தில் உட்காந்தோன்னே, வணக்கம் லியோனே, நான் உங்களுடைய ரசிகர்னார். ஏன்னா உலக பெரிய ஆளாக இருக்கார் ஆனால் யாருன்னு தெரியல, யாருன்னு கேட்கவும் வெட்கமாக இருக்கேன்ட்டு. அப்புறம் அவரே அறிமுகப்படுத்திட்டார், எழுத்தாளர் சுஜாதா நான், ஐயா வணக்கம் ஐயா, உங்களுடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா அவர் வெள்ள மீசை வச்சுருப்பாரு, அதிலே பார்த்து பழகிட்டேன், மீசை எடுத்திருந்தார், ஐயா மீசை எடுக்கணும் அடையாளம் தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவர், எல்லாரும் பேசினாங்க, கடைசியாக நான் தான் பேசினேன், தென்கட்சி சாமிநாதர் அப்போ பேசிகிட்டு இருக்கார். அப்போ நூலை வெளியிட்ட மூப்பினார் யார் பேசுகிறப்பையும் அவர் ஒருத்தர் மட்டும் சிரிக்கவே இல்லை, கூட்டமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, மூப்பினார் மட்டும் பார்க்க போட்டுருந்த அப்படியே உட்காந்துருந்தார். சுஜாதா எனக்கு ஒரு பரிச்சை வச்சார், லியோனி நீ அடுத்து பேச போற, மூப்பனாரு நீ எப்படியாவது சிரிக்க வைக்கணும், கொஞ்சம் முடியுமா அப்படின்னா. என்னையா இப்படி ஒரு பல பரிச்சையா எனக்கு, ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன் ஐயா, என்னடா சுஜாதா நமக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சுட்டாரு அப்படின்ட்டு மேடைக்கு போனேன். மூப்பனார் ஐயாவை கவர்ற மாதிரி மேட்டரை கொண்டு வரேன், எதை பத்தி பேசினா அவரு நம்மளை இழுப்பாருன்ட்டு யோசித்தேன். இப்படியே பார்த்தேன் அவரை, 2 தஞ்சாவூர்காரங்க முதல் முதல்ல சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போனாங்கன்னு தஞ்சாவூர்னோட இப்படியே பார்த்தாரு, ஏன்னா அவர் ஏரியா மஞ்சள் இப்படி பார்த்தவர். அதில் போனவன் ஒருத்தன், முதல் முதல்ல ஃப்ளைட்டில் போனவன் வெத்தலை வாக்கு சீவல் கொண்டு போனவன், வாய் நிறைய போட்டாங்க, அவரும் வெத்தலை போடுறவரா, நம்ம ஏரியாவை பற்றி பேசுகிறானேன்ட்டு ரொம்ப உத்து கவனிக்க ஆரம்பிச்சார். வெத்தலை போட்டு வாய் நிறைய நிறைஞ்சிருச்சு ஃப்ளைட்டு, பஸ்ஸில்யா நின்னோன்னு பிடிச்சின்னு துப்பிடலாம், ஃப்ளைட்டில் எங்கே போய் துப்புறது, வாய் நிறைஞ்சிருச்சு, எப்படா துப்புறது எங்கே துப்புறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவனை கேட்டிருக்கேன், துப்புறேன் எந்த துப்புறது அப்படின்றேன், எனக்கு தெரியாதா உன்னே மாதிரி நான் வந்து முத முதல்ல தாண்டா வந்திருக்கேன். அடுத்த நான் கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே திருப்பி இவனே கேட்டிருக்கேன், எந்த துப்புறதுன்னு முகம் பூரா ஜவப்பாயிருச்சு இவனுக்கு, ஐயோ இவனை துரத்துலன்னா நம்ம முகத்தில் அப்படியே துப்பி விட்றான் போல இருக்குன்ட்டு அவனை கூப்பிட்டு, பிரதர் எந்திரிச்சு நேராக போங்க,
ஆறாவது சீட்டு பக்கத்துல சிவப்பு பட்டன் இருக்க, அத அவுக்கு ஒரு டப்பா வர அதுல துப்பிருந்தான். இப்படி ஒரு பட்டன் பிளைட்ல கிடையவே கிடையாது. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சுட்டு பார்த்து விட்டாங்க. அந்த முத வெத்தல போட்டது பிளைட்ல கொடுத்த ரெண்டு கட்டிங்க வேற அடிச்சிருக்கேன், அதனால அரை போத வேற. அப்படியே வந்தேன், ஆறாவது சீட்ல ஒரு அம்மா பெரிய குங்குமம் போட்டு வச்சு அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதுதான் பட்டன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைச்சிருக்கேன். அந்த அம்மா ஐயோ வாயை பார்த்தா அவனுக்கு வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருக்கு. வாய்க்குள்ள துப்பிட்டேன் அம்புட்டு. அந்த அம்மா 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா இதை சொல்லி முடிச்சேன், மூப்பனார் வாயில இருக்க பாக்கு புரிச்சு தெரிஞ்சிருச்சேன். அவரும் அப்படின்னாரு. பேசிட்டு உட்கார்ந்தேன், சுஜாதா கை கொடுத்தாரு. உண்மையிலே மூப்பனார சிரிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு கை கொடுத்தாரு. அதனால அப்ப ஒரு டெஸ்ட் வச்சு எப்படா பேசுறது, இவருக்கு சப்ஜெக்ட்ல பேசணுமே. அதனால ஒரு சமுதாயத்தினுடைய நாடியை பிடித்து பார்ப்பதற்கு சமுதாயம் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர்ந்தவர்கள் தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார். அண்ணாவும் கலைஞரும் ஒரு தடவை ட்ரெயின்ல போறாங்க, ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு வர்றான். அம்மா கண்ணு தெரியாதம்மா, ஏதாவது தர்மம் இருந்தா போடுங்கம்மா அப்படின்ட்டு அண்ணா கலைஞர் பக்கத்துல வந்து, ஐயா ப்ரௌன் கலர் சால்வ போட்டவரே கண்ணு தெரியாத ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. ஐயா வெத்தலாக போட்டவரே கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அண்ணாவும் கலைஞர் இப்படியே உட்காந்துன்னா அண்ணா 2 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு, என்னன்னா அவன் கண்ணு தெரியாதவனா வெத்தலாவுக்கு போட்டவரேங்கிற ப்ரௌன் கலர் சால்வ போட்டவரேன்னு சொல்றான், கண்ணு நல்லா தெரியுது, அவனுக்கே 2 ரூபா கொடுத்தீங்க. உடனே அண்ணா சொல்லியிருக்காரு, அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நடந்து வர்றப்பே எனக்கு கண்ணு நல்லா தெரியும்னு தெரியும், ஏன்னா அழகா தாண்டி நடந்து வந்தேன், அதை வச்சே கண்டுபிடிச்சு அப்புறம் ஏன் 2 ரூபா கொடுத்தீங்க. அவன் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சியா, அதுக்காகத்தான் அந்த 2 ரூபாயை நான் கொடுத்தேன். கண் தெரியாதவன் பாடிய பாடலை கூட ரசித்து ஒரு 2 ரூபாயை கொடுக்கக்கூடிய ஒரு ரசிப்பு தன்மை, இதெல்லாம் சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு தடவை கார்ல போயிருக்காரு, பயிலை விளாண்டுகிட்டு இருந்த பயிலுக கல்ல எரிஞ்சு விளாண்டுட்டு இருக்கப்ப என்எஸ் கிருஷ்ணனுடைய கண்ணாடியில கல்லு பட்டு கண்ணாடி உடஞ்சிருச்சு. உடனே டிரைவர்லாம் இறங்கி அந்த கண்ணாடியை உடைச்ச பயலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து, ஏன் கண்ணாடி உடைச்சதா, ஆமா வரேன் அப்படின்னு என்எஸ் கிட்ட கொண்டு போய் கண்ணாடியை உடைச்சேன் வந்துட்டான், 4 ஆளா இறங்கி அப்படின்னாரு. என்எஸ் கிருஷ்ணன் பாயிண்ட்ல இருந்து 5 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து, ஏ கண்ணாடி உடைச்சவனுக்கு 5 ரூபாய் கொடுக்குறீங்க, போயா நீ தான் கண்ணாடி உடைச்சவனா, ரொம்ப சந்தோஷம் இந்த வச்சுக்க அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு அவன் போயிட்டான். உடனே பக்கத்தில் இருக்கிற ஏயா கொஞ்சம் மண்டையில் மூளை இருக்க, கண்ணாடி உடைச்சவனுக்கு போய் 5 ரூபா கொடுக்குற. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா, அவன் என்ன முடிவுக்கு வந்திருப்பேன், இனி வர்றவங்க கண்ணாடியெல்லாம் உடைச்சா 5-5 ரூபாயை கொடுப்பாங்க, இன்னொரு கண்ணாடியை உடைப்பேன், அவன் 4 அடி அடிப்பேன், இன்னொருத்தன் பிள்ளையே நான் எதுக்கு அடிக்கணும், அவன் இன்னொருத்தன் அடி வாங்கிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் 5 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தேன். யாரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. நியோனியை வந்து எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே தூங்க வச்சுக்கிட்டு மடியில் படுக்க வச்சுக்கிட்டே இருந்தால் லியோனி இந்த மேடையில் பேசியிருக்க முடியுமா, வாய்ப்பு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்டாங்க. அப்போ சமுதாயம் வீடு ஒன்றுமே இல்லையா, வீடு எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது. சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய பேட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுட்டு ரசிகர்கள்லாம் அந்த செஞ்சுரி அடிச்சோன்னா எழுந்திரிச்சு அப்படியே கை தட்டி குனிக்கிறாங்க. எல்லாரும் பேட் எடுத்து ரசிகர்கள் பக்கம் தான் காட்டுவாங்க பேட்ஸ்மேன். ஆனால் டெண்டுல்கர் வந்து வானத்தை நோக்கி அந்த பேட்டை காமிச்சிருக்கார். பத்திரிகைக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, எல்லாரும் பேட்டை ரசிகர்கள் பக்கம் காமிக்கும் போது நீங்க ஏன் வானத்தை காமிச்சிங்க. அந்த நேரத்தில் தான் அவருடைய தந்தையார் இறந்த நேரம். நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் ஆனதுக்கு காரணம் என் தந்தை தான். அதனால என் தகப்பனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வானத்தை நோக்கி நான் அந்த பேட்டை ஆட்டினேன் அப்படின்னு சொன்னார். நான் 7th படிக்கிறப்ப திண்டுக்கல்ல நடந்த ஒரு பேச்சு போட்டி, அது மாவட்ட அளவிலான ஒரு பேச்சு போட்டி, பாரதியார் பற்றி தலைப்பு. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன், அம்மா பேச்சு போட்டிக்கு போகிறேம்மா அப்படியா அப்படியா சாமி அப்படின்ட்டு எங்கள் அம்மா பழைய ரேணுகா பவுடர் எடுத்து மூஞ்சியில் போட்டு வெள்ள வெளியேன்னு
மூணு பேட்ச் போட்டு அது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு போறான் அப்படின்னு மேக்கப் போட்டு அனுப்பிச்சுடுறாங்க. வாத்தியார் எழுதி கொடுத்த பேப்பர் பாயிண்ட்ல இருக்கு பாரதியாரை பத்தி. போய் பேச்சு போட்டி தொடங்குது. தொடங்குறப்ப ஆரம்பிக்கிறேன் பாரதியாரை பத்தி தலைப்பு. எனக்கு முன்னாடி ஒருத்தன் பேசினான், பெரிய ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காரில் வந்து இறங்குறான். அவனுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் சுடுதண்ணி ஆர்லிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. சுடுதண்ணி ஒருத்தன் கொடுக்குறான், ஆர்லிக்ஸ் ஆர்லிக்ஸ் குடிச்சிட்டு பாரதியாரை பத்தி பேசினான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதல்லையே, உச்சி மீது வாணிட்டு வேழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதல்லையே. ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு பேசுறான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. அடுத்து நான் பேசினேன், அவன் அப்படியே பார்த்தேன், இந்த போட்டு போடுறானே நம்ம இவன் கூட பேசி எப்படா பேச்சு போட்டுல ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டேன், அவனை கூப்பிட்டு ஓடிடலாம்டா வேணாம்டா அப்படின்னு. அவன் எனக்கு மேல பயந்துருப்பேன், பெஞ்சுக்கு அடியில பூந்து போயிடலாம்டாங்கிறாங்க அப்படின்ட்டு பெஞ்சுக்கு அடியில இருக்க தலையை கொடுக்குற பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லியோனி ஏழாம் வகுப்பு பே பிரிவு புனித பால் நடுநிலை பள்ளி அப்படின்னு அது கூப்பிட்டாங்க மாப்பிள அப்படின்ட்டு போய் செவன்த் படிக்கிறப்ப நான் முதல் பேச்சு போட்டியில் எப்படி பேசினேன்னா, பாயிண்ட்ல வாத்தியார் எழுதி கொடுத்த பேப்பர் கைகாலெலாம் நடுங்கிருச்சு. ஏற்கனவே ஒருத்தன் பேச்ச வர கேட்டுக்கிட்டேன்னா இன்னும் நடுக்கம் ஓவர் ஆயிடுச்சு. அன்பார்ந்த பேச்சு போட்டிய நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். அந்த பாரதியார் ஒரு பாரதியார், அவர் ஏன் பாரதியார், அவர் ஒரு பாரதியார், அதனால் அவரும் ஒரு பாரதியார். அந்த பாரதியார் ஏன் பாரதியார், பாரதியாரை தவிர மற்ற அம்புடு மறந்து போச்சாங்க. பேச்சு போட்டு நடத்தின வாத்தியார் மண்டல ஓடி அப்படியே அழுதுகிட்டு வீட்டுக்கு வர்றேன். எங்க அம்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, மகன் பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. நான் அழுது மூஞ்சில வீக்கி போய் எங்க அம்மாட்ட வர்றேன், என்ன சாமி என்ன பிரைஸ் எங்க பிரைஸா பேச்சு போட்டி விட்டு அப்படின்லாம் சொல்லிருக்கேன். அங்கனாதான் எங்க அம்மா, ஏ அந்த வார்த்தையர் என்னடா உன் திறமைய மதிப்பிடுறது, பெத்த தாய் நான் சொல்றேன்டா அடுத்த பேச்சு போட்டியில நீ தான்டா பிரைஸ் வாங்குற அப்படின்னா வேணாமே பேத்து போட்டியே நான் போக மாட்டேன். அடுத்து எங்க ஸ்கூல்ல மட்டும் நடந்த ஒரு பேத்து போட்டி, அதுல இந்திய ஒருமைப்பாட்டை பத்தி. எங்க அம்மா ஒரு ஆயிரக்கணக்கான டீச்சரா இருந்தனால ஒரு பத்து வாக்கியம் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி தைரியம் சொல்லி முதுக தட்டி அமுச்சு விட்டாங்க எங்க அம்மா. அப்போ போய் ஸ்கூல் மட்டும்தானே, எங்க ஸ்கூலு கட கட கடகன்னு எங்க அம்மா எழுதி கொடுத்த ஒப்பிச்சிட்டேன். அப்பயும் எனக்கு முதல் பரிசு கிடைக்கல, தேர்ட் பிரைஸ் தான். பள்ளிக்கூடத்தில் தேர்ட் பிரைஸுக்குனே ஒரு பொருள் வச்சிருப்பேன், பிளாஸ்டிக் சோப் டப்பா. பேச்சு போட்டி மூன்றாம் பரிசு லியோனி ஏழாம் வகுப்பு பி பிரிவு அப்படின்ட்டு ஒரு பிளாஸ்டிக் சோப் டப்பா கொடுத்தாங்க. நான் அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பாவை சாதாரணமாக நினைக்கல. 1996 அகில உலக அமெரிக்க தமிழர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க பிட்ஸ்பர்க்ல. அங்கே கூடிய ஒரு 5000 அமெரிக்க தமிழர்களின் முன்னால் லியோனி சிறப்புரை ஆற்றும் போது என் கண் முன்னால வந்தது அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா தான். அன்னைக்கு அந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு கிடைச்ச அந்த தைரியம் கொடுத்த அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா. அது கொடுக்கலன்னா லியோனி பேச்சாளராக வந்திருக்க முடியுமா? வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை நம்பிக்கை, அதுதான் விஜயகுமார் பேசுறாரு. வீட்டுக்குள்ளேயே ஒரு மனிதன் முடங்கி இருந்தால் அவனுடைய திறமை எப்படி சமுதாயத்துக்கு வரும்? நான் வந்து எங்க அப்பா வீட்டிலேருந்து என்னை சர்ச்சு கூட்டு போவார் காலையில். எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரி மேன், எக்ஸர்வீஸ் மேன், அதனால 5 எங்களை எழுப்பிடுவார். எங்கள் அப்பாவை திட்டி தீப்பான், மனுஷனா யானையே, ஏன் மிலிட்ரியில் ஒன்றையே எழுப்பிட்டாங்கன்றதுக்காக எங்களை ஏன் அப்படி கொடுமைப்படுத்துகிற. அதுவும் டிசம்பர் மாதம் காலையில் 4:30 எழுப்பி துண்டை பொத்தி கோலாமி சர்ச்சுக்குவான். எங்கள் அப்பா பின்னாடியே திட்டிக்கிட்டே தான் போவான், அவர் மனுஷனா இவருக்குலாம் ஏதாவது காய்ச்ச வீச வராதடா, ஒரு வாரம் டிங்கு காய்ச்ச மாதிரி வந்து படுத்தாருன்னா நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்கலாமேலாம் நினைப்பான். அப்போ வந்து அந்த சர்ச்சுக்கு போகிறப்போ ஒரு தடவை
தூக்க கலக்கத்துல எங்க சர்ச்சு பக்கத்துல ஒரு கடலை மண்டி இருக்கு. அதுல போய் நாங்க உட்காந்துட்டோம், நானும் எங்க அண்ணனும் உட்காந்து பார்த்தோம், கடலை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா சர்ச்சை கடலை மண்டிக்கு வாடகைக்கு விட்டாங்களா, அதுக்குள்ளேயா வியாபாரம் ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம். எங்க அப்பா மண்டலை கட்டி இங்க ஆண்டா வந்தீங்க போங்கடா அப்படின்ட்டு கூட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கிறாரு. ஃபாதர் பூச ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க, தூக்க எங்கேயோ இருந்து போறாரு, எங்களுக்கு உங்களோட இருப்பாராங்க, இதயங்களை மேலே எழுப்புங்க, எங்க போய் எழுப்புறது. திரும்பி வலிஞ்சு அந்த பூசையை பார்த்துட்டு இருப்போம். பூசை முடிஞ்சு வெளியில வந்தோடனே சர்ச்சில் பாட்டு போடுவாங்க, அருமையான கிறிஸ்துவ பாட்டெல்லாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சர்ச்சில் போடுவாங்க பாட்டு. எங்க திண்டுக்கல் சர்ச்சை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு பக்கத்திலே வெள்ளை விநாயகர் கோயில் சர்ச்சை ஒட்டி இருக்கும். மார்கழி மாசம் அங்க பாட்டு போடுவாங்க, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலையில் மரமாவேன், ஒரு கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். அந்த பாட்டையும் கேட்பேன். அடுத்த சர்ச்சில் அடுத்த பாட்டு மாறினான், தேன்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே, தேன்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நடந்து வந்துட்டு இருப்பேன் ஐயப்பன் கோயில்ல, ஐயப்ப பஜனை பாட்டு, பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, பகவானே பகவதியே. இன்னும் கொஞ்சம் தள்ளி வருங்க, ஒரு டீ கடை வச்சிருப்பார் பாய், கேஎம்கே காஃபி பார், அவர் பார்த்தீங்கன்னா நாகூர் அனிஃபாவோட பாட்டை காலையில் போடுவார் ஆறு ஆறரைக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு துயரங்களை கிள்ளி அறிபவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒரே லியோனியோட குரல் தான். மூன்று மதத்தினுடைய பாடல்களையும் பாடுறனே, எந்த சாமியாவது இவன் குரலை நான் அழிச்சிருவேன் இது வரைக்கும் சொன்னதாக வரலாறு. நீ எப்படா நீ கிறிஸ்தவ மாதா இருந்துட்டு இந்து பாட்டை பாடுற இஸ்லாமியருடைய பாட்டை பாடுறன்ட்டு எனக்கு குரல் மூன்று மத பாடல்களை பாட பாட குரல் வளம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதுதான் இந்தியா. இந்தியா என்பது நம்ம மூன்று மதத்திற்கும் சொந்தமான ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமை மிகுந்த நாடு. இந்த விநாயகா மிஷன், உண்மையிலே இந்த விநாயகா மிஷன் அவரை பச்சே தீர்ப்பு சொல்லிடலாம். சிவபெருமான் வீட்டில் நடந்த பிரச்சனை, நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து பேசாம அந்த ஆள் வாடி சாப்பிட்டு போயிருக்கலாம்ல நாரதர், நான் ஞான பழம் சாப்பிட்டாச்சு விடு அப்படின்னு வந்து ஒரு குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றாரு. சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு ஞான பழம், அவர் வாங்கி ரொம்ப நன்றி நாரதர என்னை நினைச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு உட்காந்துருக்கலாம்ல அவரு, இதை நான் சாப்பிடுவதை விட நெய் சாப்பிடுவதுதான் சால சிறந்தது. யாரு ஒய்ஃபுட்ட சரி, அந்த அம்மா வந்து புருஷன் நம்மளுக்கு பிரியமா கொடுத்தாருன்னு வாங்கி சாப்பிட்டு போய் துண்டை போட்டு தூங்க வேண்டியது. அந்த அம்மா இது எனக்கு வேண்டாம், நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுக்க, ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம். நாரதர் என்று பிரிக்க கூடாது, யாராவது ஒருவருக்கு தான் முழுமையாக தர வேண்டும். உடனே போட்டி வைப்பதிலே நீங்கள் சிறந்தவர் ஆயிற்று, எங்கே நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் அப்படின்னு. யாரு சிவபெருமா, யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ
அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்படம். உடனே முறிய டென்ஷன் பார்த்து சின்னமையன் அவரு நம்ம ஐயா மாதிரி சின்னமையன் டக்குனு அவருடைய வாகனம் மயில் டக்குன்னு எடுத்தாரு. ஒரு நடிகள் உலகத்தை சுற்றி வருகிறேன். விநாயகர் அவருடைய வாகனம் மூஞ்சிரு அதுக்கு அது மேல உட்காந்து என்னைக்கு உலகத்தை சுத்துறது. அவர் கேட்கிறாரு, பிரதர் போலாமா அப்படின்றாரு. உன்னையே தூக்கிட்டு நான் உலகம் பொழுது நான் என்னைக்கு நடந்து தூக்கிட்டு போயிட்டு வர்றாரு, வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு. விநாயகர் உடனே யோசிக்கிறார், உடனே எப்படியாவது நம்மளும் பிரைஸ் வாங்கணும்டான்ட்டு உடனே நாரதர்கிட்ட வர்றாரு. இங்கே நாரதர் வேலையை கரெக்டாக பார்க்குறாரு. உலகம் என்றால் என்ன, அமையப்பன் என்றால் என்ன, எனக்கு தெரியாது இருக்கலாம்னு அந்தாரு. உடனே இவர், உலகம் என்றாலும் அமையப்பன் என்றாலும் ஒன்றுதான். உடனே விநாயகர், அப்படியானால் உலகத்தை அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம், எனவே என் அம்மையப்பனை சுற்றி நான் ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு மூணு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு மாம்பழத்தை ஞானப்பழத்தை சாப்பிட்டு இருப்பார். முருகன் சுத்திட்டு வருவார், எங்கேயும் எனக்கு ஞானப்பழம் ஒன்னே வாங்கி சாப்பிட்டு முடிக்க போறாரு. ஆஹா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. கோபத்தில் போய் அன்னைக்கு பழனிமலையில் கோபத்தில் போய் டென்ஷன் ஆகி நின்றவர் தான். இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கணும், விநாயக மிஷன் விநாயகர் கற்றுக் கொடுத்தார். தாய் தந்தையை எவன் மூன்று முறை சுட்டுகிறானோ அவனால் உலகத்தையே சுற்ற முடியும் சொல்லி கற்றுக் கொடுத்தவர் விநாயகர். ஆனால் இந்த நான் பேசிட்டுருக்கிற கல்லூரி ஆறு படையப்பா கல்லூரி, முருகனுடைய ஆறு படை வீட்டை பெயராக வச்சிருக்கிற கல்லூரி. நான் இப்போ எதுக்கு தீர்ப்பு சொல்றது, விநாயகர் வீட்டு சூழல்காரர், முருகன் சமூக சூழல், யாருக்கு நான் தீர்ப்பு சொல்றது? எந்த இடத்துல விநாயகருக்கு முருகனுக்கு வித்தியாசம்? முருகனுக்கு ஆறு படை வீடுகள் இருக்கலாம், எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் முதலில் விநாயகரை தரிசித்து விட்டுத்தான் மற்ற எந்த தெய்வத்தையும் நீங்கள் தரிசிக்க வேண்டும். என்ன காரணம், தாய் தந்தையரை போற்றியவர் விநாயகர். அதனால தான் விநாயகர் பாருங்க எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆவார். பார்த்துருக்கீங்களா, பொதுப்பணித்துறை ஆபீஸில் விநாயகரை வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் பொதுப்பணித்துறை விநாயகர், நீதிமன்ற விநாயகர், உப்புக்கேணி விநாயகர் அப்படின்ட்டு. உப்புக்கேணி பக்கத்தில் உப்புக்கேணி விநாயகர் போர்ட்டில் உட்காந்துருக்காரு, அவருக்கு பேர் நீதிமன்ற விநாயகர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய விநாயகர்னு வச்சுருக்காரு அவர். என்ன ட்வாட் போர்ட் சேர்மன் அவர், குடிநீர் வடிநீர் வடிகால் வாரிய விநாயகர், வருமான வரித்துறை விநாயகர். அவர் என்ன இன்கம் டேக்ஸ் கமிஷனர், அவர் வருமான வரித்துறையில் உட்கார்ந்துருக்கிற விநாயகருக்கு பேர் வருமான வரித்துறை விநாயகர், பொதுப்பணித்துறை விநாயகர், நீதிமன்ற விநாயகர், குடிநீர் வடிகால் வாரிய விநாயகர், உப்புக்கேணி விநாயகர். எந்த இடத்துல வேணாலும் மேட்சாக இருப்பார். காரணம், இந்த விநாயகா என்ற பெயரை ஐயா வைத்ததற்கு என்ன காரணம், தாய் தந்தையரை நேசிக்க வேண்டும் மட்டுமல்ல, விநாயகர் எப்படி எல்லோருக்கும் பொதுவானவரோ விநாயக மிஷன் என்பதும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி ஆலயம் இது. அதனாலதான் இது உள்ள நுழையும் போதே ஒரு ஆலயத்தை பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மை நமக்கு ஏற்படுவதற்கு காரணம், இதை ஒரு கல்வி நிறுவனம் மாதிரி தெரியாது தூரத்திலிருந்து பார்க்க வரும் பொழுது ஒரு ஆலயத்திற்குள் நுழைகின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது இந்த விநாயக மிஷனுடைய மூன்று நான்கு ஊர்களிலே பறந்து விரிந்திருப்பது அதற்கு சமுதாயத்தினுடைய நோக்கம்தான் காரணம். ஆனால் அதற்கு அடிப்படையாக வீட்டு சூழல் யாருக்கு அடிப்படையாக நன்றாக அமர்ந்திருக்கிறதோ அவர்களால் தான் சமுதாயத்தில் வெற்றி பெற முடியும். ஒரு கட்டிடம் எவ்வளவு அழகான கட்டிடம், ஐந்து மாடி ஆறு மாடி கூட கட்டலாம், ஆனால் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தூண்களும் அந்த அடிப்படையும் சரியாக அமையாவிட்டால் எத்தனை மாடி கட்டினாலும் அது சரிந்து கீழே விழுந்துவிடும். அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காதுன்னு கண்ணதாசன் சொன்னது மாதிரி, அடிப்படையை உருவாக்கி தருவது வீட்டு சூழல் தான், வெளித்தோற்றம் தான் சமூக சூழல். எனவே ஒரு மாணவனையும் மனிதனையும் உருவாக்குவது சமூக சூழலை விட வீட்டு சூழலே, வீட்டு சூழலே என்று தீர்ப்பு சொல்லி தாய் தந்தையரையும் நம் உற்றார் உறவினரையும் நண்பர்களையும் மதித்து வாழ்வோம். அதுதான் வீட்டுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்று சொல்லி அருமையான கல்வி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறுபடையப்பா கல்லூரி, விநாயக மிஷன்ஸ் மற்றும் இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திருக்குறள் செம்மல் ஐயா மணிமொழியனார் அவர்களுடைய தமிழ் ஆயத்திற்கு
வருகை தந்த என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.